வணக்கம் மக்களே, சிவகாசி 916 சேனலோட சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அப்டேட் என்னன்னா, ரஜினிகாந்த் நடிக்கிற சூப்பரான திரைப்படத்தை பத்தி ஒரு அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். ரஜினிகாந்த் 168. ரஜினிகாந்த் நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல உருவாகிட்டு இருக்க படத்துக்கு இமாண்டா இசை அமைக்க போறான்றது ஏற்கனவே தெரியும். இப்ப புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல மொத்தம் 5 பாட்டு. அதுல 2 பாட்டுக்கு கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சாங்க மட்டும் ராமோஜிரா பிலிம் சிட்டில பெரிய செட்டை போட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த அப்டேட்டை யார் சொன்னது பாத்தீங்கன்னா, படக்குழுவோட இமான் விக்ரம் நடிப்புல கௌதம் வாசுதேவன் இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் துருவ நட்சத்திரம். உருவான அப்படின்னு சொல்லிடலாம், ஏன்னா படம் ரெடியா இருக்குது, ஆனா ரிலீஸ் மட்டும் தான் ஆகல. அதுக்கு அப்டேட் ஒன்று உருன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா அதுவும் வரல. இப்போ மறுபடியும் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்டேட்டை வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்டேட், எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். துருவ நட்சத்திரம் திரைப்படத்தை பத்தி யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிற படம். இந்த படத்துக்கு ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்டேட்னா, ஒரு மனம் அப்படிங்கிற ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ண போறோம். ஆனா அந்த பாட்டு கடைசி வரையும் வரவே இல்லை. கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்தில் உருவாகிட்டு இருக்க படம்லாம் டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வேற ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். ஒரு மன பாட்டு பிப்ரவரி 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு புதுசா இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை கார்த்திக் மற்றும் சாசா திருப்பதி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இந்த பாட்டு பிப்ரவரி 14 அன்னைக்கு வருமா வராதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பொன்னியின் செல்வன் நாவல படமாக்கணும் அப்படின்னு பல முயற்சிகளுக்கு அப்புறமா இப்பதான் மணிரத்னம் கொஞ்சம் கொஞ்சமா அதை படம் ஆக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மாபெரும் எக்ஸ்பெக்டேஷனில் உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் எங்கே போச்சு அப்படின்னா, தாய்லாந்தில் போச்சு. தாய்லாந்தில் எல்லா நட்சத்திர பட்டாளமே அங்கே போய் இறங்கி ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான அப்டேட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததான் பாண்டிச்சேரியில் அடுத்த கட்ட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஜெயம் ரவியோட இன்ட்ரோசினாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு போயிருக்கு. இதுக்காக பாண்டிச்சேரியில் பெரிய ப்ளூமேட்லாம் போட்டு குதிரைக்கெல்லாம் ட்ரெஸ் போட்டு சூப்பராக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதோடைய புகைப்படம்லாம் இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வானம் கொட்டட்டும் திரைப்படம், இந்த டைட்டிலுக்காகவே எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரத்குமாருக்கு லுக்கு வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. இதில் விக்ரம் பிரபு, ராதிகா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. சாந்தனுலா நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை எதிர்பார்த்துருக்கிற இந்த நேரத்தில் இந்த படத்துடைய ஸ்னீபிக் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிப்ஹாப் தமிழா நடிப்பில் உருவாகிட்டு திரைப்படம் தான் நான் சிரித்தாள். இது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய புது பாடல் நான் சிரிச்சா அப்படின்னு டைட்டில் சாங்கே வெளியிட்டிருக்காங்க. அந்த பாட்டை கேட்டு ரசிங்க. யோகி பாபுவுக்கு இப்போ திருமணமானது தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வெட்டிங் ப்ரெசண்டாக அவர் நடிச்சிட்டு இருக்க காப்டைல் படக்குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் அவருக்கு மட்டும் கிடையாது, யோகி பாபு ரசிகர்களுக்கும் தான் அப்படின்னு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். யோகி பாபு அடுத்ததா பின்ன போற திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்டைல். இப்போ அவருக்கு செம மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தை யார் இயக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய விஜயமுருகன் அப்படிங்கிற இயக்குறாரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று வந்தது, அது ஏற்கனவே பெரிய சர்ச்சையாச்சு, பெரிய பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க படக்குழு. புதுசாக ஒரு செகண்ட் லுக்கை விட்டுருக்காங்க. இந்த செகண்ட் லுக்கு வந்து ஃபன்னாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, காமிக்கலாக இருக்குது. படத்துடைய கான்செப்டை சுருக்கமாக சொல்கிற மாதிரி இருக்குது. யோகி பாபுவை முக்கியத்துவப்படுத்தி இந்த செகண்ட் லுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வேற யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னா, அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேலும் அப்டேட்க்கு வெயிட் பண்ணுவோம். செகண்ட் லுக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான சுவாரஸ்யமான சினிமா நியூஸோட அப்டேட்லாம் பார்த்தோம். நாளைய சினிமா அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சிவாசி 916 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.